ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹேம்ஸ் லாபி. இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ எங்கள் அம்மாவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க பார்க்கலாம். மிளகாய் எவ்வளோமா? மிளகாய் தூள் அரைக்கணும்னா சாம்பார் தூள், சாம்பாருக்கும் வச்சுக்கிடலாம், காரக்குழம்பு போட்டுக்கிடலாம், கறி குழம்புக்கும் கூட இதையே போட்டுக்கிடலாம். மிளகாய் ஒரு கிலோ, தனியா அரை கிலோ. ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து அரை கிலோ தனியா, அரை கிலோ தனியா, 100 வெந்தயம், 100 மிளகு, 100 சீரகம், 100 சோம்பு, 100 கசகசா, மஞ்சள் 10 ரூபாய்க்கு, சுக்கு 10 ரூபாய்க்கு, ஒரு 50 கிராம் பெருங்காயை கட்டி, பெருங்காய தூள் போடக்கூடாது, இதான் போடணும், கட்டி போடணும். கட்டியை வந்து நல்லா வறுத்துட்டு போடணும். உளுந்தம்பருப்பு 100, அரிசி புழுங்கல் அரிசி 100, கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, கடுகு 3 டீஸ்பூனு, இது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். காஞ்ச கருவேப்பிலை, காஞ்சது இருந்தால் போட்டுக்கிடலாம், இல்லைனாலும் வறுத்து பச்சை கருவேப்பிலையை வறுத்து போட்டுக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கறி மசாலா பட்டையும் கூட போடுறதுன்னா போட்டுக்கிடலாம், அதுவும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். கறி மசாலா பட்டை, பட்டை கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கிறனோ, வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறனோ, ஈரம் இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காய வச்சு இருக்கணும். அதாவது காய வைக்கும் போது அந்த காம்பு வந்து நல்லா அது இப்படி உடையணும், உடஞ்சதுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து தனியா வறுக்கணும். இந்த பொருள் எல்லாமே வந்து லைட்டாக வறுக்கும் போது நல்ல மணம் வரும். மணம் வந்ததுன்னா நல்லா நமக்கு மிளகாய் தூள் வந்து நல்ல வாசனையா நல்லா இருக்கும். தனித்தனியா வறுப்பீங்களா? இப்ப தனித்தனியா எல்லாத்தையும் இப்ப நானும் வறுக்கிறேன், பாத்துக்கங்க. இது மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து காட்டன் துணி போட்டு அந்த துணி மே துணிக்குள்ளதுதான் இந்த பொருளை வறுத்ததை வந்து கொட்டணும். அப்போதான் வேர்வை ஈரம் படாமல் இருக்கும், வேர்வை தண்ணி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறின உடனே நம்ம மிஷினில் கொடுத்து உளுந்து செவப்ப வறுத்துட்டேன். அடுத்து வந்து துவரம்பருப்பு வறுக்கிறேன். அதுவும் அதே மாதிரி துவரம்பருப்பு வறுக்கும் போது ஒரு சிலருக்குலாம் வந்து பொறுமை பத்தாது வறுக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணலாம், துவரம்பருப்பையும் கடலை பருப்பையும் ஒன்றா போட்டு கூட சேர்த்து வறுத்துக்கறலாம். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ கடலை பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்தேன். வறுத்துருச்சு, லைட்டாக அந்த வாசனை வரும், வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அரிசி, அரிசி வந்து நல்லா கொஞ்சம் பொரியணும், அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் மிளகாய் தூள் வந்து வண்டு புழு ஏதாவது வரும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பொரியுற சத்தம் வருது. இப்போ பொரியுது, இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு நல்லா. இதை வந்து அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அந்த வருத்தத்தோடு எல்லாத்தையும் ஒன்றா மனமும் வரும். அதை வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு வறுத்து போட்டுறோம். மிளகு வந்து லைட்டா கண்ணுல தெரிச்சிடாத அளவுக்கு லைட்டா வெடிக்குமா, வெடிக்கும். அதனால் வந்து அதை பார்த்து வறுக்கணும். இது சோம்பு சீரகம் வறுத்த அளவுக்கு இதை வறுக்க வேண்டாம், வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும், போதுமா? போதும், அவ்வளோதான். அடுத்து வெந்தயம் வறுக்கிறேன். வெந்தயம் நல்லா வறுத்துருச்சு, செவந்து வெந்தயம் வந்து நல்லா அப்படி செவந்து வந்த உடனே அதையும் போட்டுறணும். வெந்தயம் போட்டால் நல்லது, மிளகாய் தூளில் வந்து வெந்தயம். அடுத்து வந்து கசகசா, கசகசா வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கிட்டு வறுக்கணும். அது சடசடன்னு நல்லா பொரியும், பொரிஞ்ச உடனே கசகசா சீக்கிரம் கருகிறதுனால கசகசா நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையும் எடுத்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலாம், 2 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா,
தனியாவை வறுக்கணும். தனியாவை வறுக்கணும். தனியாவை வறுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதக்குன்னு வரும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படி மொறு மொறுன்னு வரும். அந்த மாதிரி வர்ற நேரம் நம்ம எடுத்து கொட்டிக்கிறணும். தனியா வந்து ஒரு சிலர் வெயிலில் காய வைப்பாங்க, காய வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இந்த மாதிரி தனியாவை வறுத்து போடுறது இன்னும், காய வைக்கிறத விட வறுத்து போட்டால் இன்னும் நல்ல மொறு மொறுனு வறுத்து வறுக்கணும். குழம்பு வந்து நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ வந்து தனியா வறுத்துருச்சு. இப்போ தனியா பாருங்க, இப்படி எடுத்து இந்த இப்படி இப்படி வச்சோம்னா நொறுங்கிரும். அப்படியே நொறு நொறு நொறுன்னு வரும். இந்த அப்படி இப்படி வரும், முறுக்கு உடையிற மாதிரி உடையும். அப்படிங்கும் போது நம்ம கிறிஸ்பியா அப்படி உடையணும். ரொம்பவும் வறுத்தோம்னா கருகி போயிடும். அதனால பதமா வறுத்து அடுத்து வந்து கடுகு, கொஞ்சம் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் கடுகு. ஸோ வாசனைக்கு தான் கடுகு. கடுகு வந்து நல்லா பொடி பொரியும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து அதை எடுத்து கொத்திட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மஞ்சள் சுக்கு அதையும் லைட்டாக வறுத்துடணும். மஞ்சளும் சுக்கையும் வறுத்து, சுக்கும் மஞ்சளும் வறுக்கும்போது பெருங்காய கட்டி வாங்கி இப்படி தூள் தூளாக பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வறுக்கணும். சுக்கு மஞ்சள் மஞ்சள் அதோட பெருங்காயம் இப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கணும். தனித்தனியாக வறுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைமும் கூடும், கேஸும் வேஸ்ட்டு. இது வந்து எல்லாமே நேரம் வறுக்கணும். இது வந்து நல்லா பெருங்காயம் வந்து நல்லா மஞ்சளும் சுக்கும் லைட்டாக வறுத்துட்டா கூட பெருங்காயத்தை வந்து நல்லா வெள்ளையே ஆகிற மாதிரி மொறு மொறுன்னு இப்படி வரும். இந்த மாதிரி இப்படி ஆகுது. கரண்டியை வச்சு இப்படி இது பண்ணோம்னா உடையும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் பெருங்காயத்தை வறுக்கணும். அதை எடுத்து போடுறேன். போட்டுட்டு பெருங்காயம் மட்டும் கடாயிலேயே போட்டு வச்சிடணும். அது இன்னும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அது நல்லா ஹீட் பட அது வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ வந்து பெருங்காயம் வறுத்துருச்சு. பெருங்காயம் வறுத்து இந்த போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்னா, அடுத்து லைட்டாக கருகின மாதிரி இருக்கு பரவாயில்லையா? அது ஒன்றும் இல்லை, கருகணும். அப்போ தான் மிஷினில் ஒட்டிக்கிறோம் இல்லைனா. அடுத்து கருவேப்பிலை வறுக்கணும். அதுலேயே போட்டுருக்கீங்களா? பெருங்காயம் வந்து வறுத்த சின்ன சின்ன பெருங்காயம்லாம் வறுத்துறோம், எடுத்துட்டேன். இப்போ பெருசாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அதுலேயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து அந்த சூடான கடாயிலேயே அப்படியே போட்டு வச்சிடணும். வந்து இந்த பெருங்காயமும் வறுத்துருச்சு, கருவேப்பிலை. அந்த பெருங்காயம் வந்து பெரிய கட்டின்றதுனால வறுக்கலை, அதனால தான் இப்போ கருவேப்பிலையோட சேர்த்து போட்டேன். ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து கையில் வந்து உடைக்க முடியல, அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். இது இப்போ ரெண்டுமே வறுத்துருச்சு. இதை வந்து அப்படியே போட்டு எல்லாமே வறுத்தாச்சு. எல்லாம் வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து இருவரேன் காட்டுவோம். இப்போ ஆறிடுச்சு, அதனால் நான் துணியை எடுத்துட்டேன், காட்டன் துணியை எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஒன்றா சேர்த்து அப்படியே மிஷினில் கொடுத்து விட்டு அரைச்சிட்டு வந்து இதையும் மிஷினில் கொடுக்கணும். மிளகாயும் கொடுக்கணும். ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்து அப்படியே தானே ஒரு பக்கெட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறோம். மொத்தத்தையும் யூஸ் பண்ணாமல் சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு டெய்லி தேவைப்படும் போது 2 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். அது காலியான உடனே அடுத்து அந்த பெரிய பக்கெட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அந்த மனம் போயிடக்கூடாது. அதுக்காக வந்து சின்ன டப்பாவில் மொத்தத்தையும் திறந்து திறந்து வச்சு எடுத்தோம்னா அது வாசனை போயிடும். அது இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறலாம். ஒரு சிலர் வந்து மிளகாத்தூள் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகம், அதே மாதிரி மிளகு எல்லாமே டீஸ்பூன் கணக்கில் போட்டு, தனியா மிளகாய்
எல்லாமே போட்டு வறுத்து மொத்தமாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ மிளகாத்தூள் இல்லையே நம்ம உடனே வாங்கி அரைக்கணுமே அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி மிக்சிலையும் கூட அரைச்சிக்கிடலாம். மிக்சியில் அரைச்சா ஆனால் கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கிடணும், ஏன்னா நெரு நெருன்னு இருக்கும். ஆமாம், மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கிடலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். என்ன ஒன்று சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணோம்னா குழம்பு தண்ணியாக இருக்கும், நெரு நெருன்னு இருக்கும். இப்போ இது வந்து ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்கிறதுனா எத்தனை ஸ்பூன் போடணும்? ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்கிறதுனா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி, குழம்பு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.